என்ன பிளேட்டு கத்தியோட வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்காங்க. தக்காளி மாதிரி ஒரு பழம், ஆனால் தக்காளி கிடையாது. இது ரொம்ப டிஃப்ரெண்டான பழம், நம்ம சாப்பிடக்கூடிய பழம். ஒடிசால அந்த பழம் கிடைக்கி, அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். உள்ள வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே சாப்பிடலாம், ஃபுல்லாக சத பகுதி தான் இப்படி இருக்கு. இதோட கூட சாப்பிடலாம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ்நாடு இன்ஃபோ. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதனால தான் பிளேட் கத்தியோடலாம் வந்திருக்கோம். தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க, ஒரு தக்காளி பழம் மாதிரி ஒரு பழம் இருக்கும். அது தக்காளி பழம் கிடையாது, தக்காளி பழம் மாதிரி, ஆனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. தக்காளிலாம் செடியில் வரும், இது மரத்தில் வரும். அது ஒரு நம்ம சாப்பிடக்கூடிய பழம் தான், வித்தியாசமான பழம். நம்ம ஊரில் கிடைக்குமான்னு தெரில, இங்கே ஒடிசாவில் வந்து அந்த பழம் கிடைக்கும். அது ரேட்டு, அது என்ன, அதோட பலன்கள் என்ன, அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறலாம் பார்ப்போம். அந்த முழுக்க முழுக்க அந்த பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த பழத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரில. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் மிஸ் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இப்போ நம்ம அந்த பழத்தை போய் எடுத்து வந்துடலாம். பழம் இருந்தால் தான் அடுத்த வேலை, அதனால் பழத்தை எடுத்து வந்துடலாம். அவ்வளோதான், நம்ம சொன்ன பழம் வந்துட்டு பாருங்கள். அப்படியே தக்காளி பழம் மாதிரியே தான் இருக்கும், பார்த்தா நல்லா தெரியும். தக்காளி பழம் மாதிரியே தான் நல்லாவே தெரியும். அது எப்படி கட் பண்ணி பார்ப்போம், உள்ள எப்படி இருக்குது என்னெல்லாம் சொல்லுவோம். அந்த பழம் பேர் வந்து பெர்சிமன், இந்த பழத்தோட பேர் பெர்சிமன் தான். இது அதிகம் பார்த்திங்கன்னா ஜப்பானில் அப்புறம் சீனாவில் விளையுது, ரொம்ப சீனாவில் தான் விளையுது. அப்புறம் வந்து பிரேசிலெலாம் கிடைக்கும். சீனாவில் கிட்டத்தட்ட உலக அளவில் உற்பத்தியில் 75% சீனாவில் தான் இந்த பழத்தை உற்பத்தி பண்ணாங்க. பார்க்கறது தக்காளி பழமாக தான் இருக்கும், பின்பக்கம் கூட கொஞ்சம் அதோட மேட்ச் ஆகும். வித்தியாசமான பழம்னாலே சைனாவில் தான் வரும், வித்தியாசமான பழம் விலங்குகள் எல்லாமே சைனாவில் தான் வரும். அதேமாதிரி இதுவும் சைனாவில் தான் வந்திருக்கு. பார்க்க தக்காளி பழம் மாதிரி இருந்தாலும் உள்ளே கட் பண்ணி காமிக்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு எப்படி தக்காளி தான் நம்மளுக்கு சந்தேகம் வருது. ஆனால் இது வந்து மரத்தில் தான் விளையும், மரம் வந்து சாதாரணமாக மரம் இல்லை, கிட்டத்தட்ட 15 அடியிலேருந்து 60 அடி வரைக்குமே வளரும். அந்தளவு ஹைட்டாக வளரக்கூடிய மரம் தான் இது. இப்படி கட் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படியும் கட் பண்ணலாம், இப்படியும் கட் பண்ணலாம். நம்ம ரவுண்டாகவே ஃபஸ்ட்டு ஒரு நேரம் உங்களை கட் பண்ணி கட்டுறேன். உள்ள எப்படி ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள், ரெண்டாக கட் பண்ணி கட்டுறேன். உங்களை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் பாருங்க. உள்ள வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே சாப்பிடலாம், ஃபுல்லாக சத பகுதி தான். தக்காளி பழம் மாதிரி உள்ள எதுவுமே கிடையாது, எல்லாமே ஹார்டாக தான் இருக்கும். ஹார்டான பழம் தான் உள்ள. க்ளோஸ் அப்பில் கிட்ட வச்சுனாலும் பாருங்கள், சதை பகுதி வந்து பார்த்தீங்களா தெரியும், எல்லாமே ஹார்டாக தான் இருக்கும். நீங்கள் நினைக்க முடியாது, தக்காளி பழம் எப்படி பிசுக்கலாம் முடியாது, அமைக்கலாம், ஒன்றுமே இதை செய்ய முடியாது, அவ்வளோ ஹார்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஆப்பிள் மாதிரி வச்சுக்கிடுங்களேன், ஆப்பிள் மாதிரி இருக்கும். இதில் வேஸ்ட்லாம் ரொம்ப போகாது, எல்லாத்தையுமே அப்படி நம்ம சாப்பிடலாம். எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இந்த பழத்தை வந்து 2-3 டைப்பாக சாப்பிடுவாங்க, அதாவது நீங்கள் தோலை இது பண்ணாமல் நம்ம சாப்பிட்லாம். ஃபுல்லாகவே 2-3 டைப்பில் சாப்பிடலாம், இப்படிலாம் பார்த்துடலாம். சில பின்னாடி இதை எடுத்துருக்கணும், நான் ரிமூவ் பண்ண மறந்துட்டேன். இதை எடுத்துருங்க, நீங்கள் கட் பண்ணி சாப்பிடப்போ இதை எடுத்துருங்க, நான் மறந்துட்டேன். இப்போ நம்ம வந்து இது வந்து தோலெல்லாம் நீக்கலை, தோல் எடுக்கலை, அப்படி தான் இருக்குது. தோல் இப்படி இருக்குது, இதோட நம்ம இப்படி சாப்பிட்லாம். ஆப்பிள் மாதிரியும் இருக்குது, அப்புறம் பப்பாளி பழம் நிறையா சாப்பிட்ருப்பீங்க. நம்ம வந்து பழம் நல்லா கணிதத்துக்கு மட்டி கொஞ்சம் காய் வெட்டில் சாப்பிட்ருப்பீங்க, அப்போ ஒரு டேஸ்ட் வருங்களா, அந்த டேஸ்ட் மாதிரி ரிலேட்டடாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் நீர் சத்து பார்த்திங்கன்னா தெரியும், மொறு மொறுண்டு ஆப்பிள் ஆப்பிள் மாதிரியும் நிறையா இருக்குது. ஆப்பிள் பப்பாளியோட காய் காய் வெட்டு அந்த ரெண்டும் ரிலேட்டாக மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குது, இனிப்பு நல்லாவே இருக்குது. அடுத்து எப்படி சாப்பிட்றாங்கன்னா, சில பேர் வந்து இந்த தொளியை சீவிட்டு சாப்பிடலாம். தொளி வந்து இப்படி சைடில் இப்படி கட்டி எடுத்து சீவிடுவாங்க, சீவிட்டும் சாப்பிடுவாங்க. அப்புறம் சீவாங்க கூட அப்படியே எடுத்து உள் பக்கமாக கடிச்சு சாப்பிடுவாங்க, ஸ்பூன்ட்ட குத்தி எடுத்து சாப்பிடுவாங்க. அது ஃபாரின்லாம் அப்படி சாப்பிடுவாங்க, நம்மளுக்கு அவசியமே இல்லை, நம்ம துண்டுதண்டாக கட் பண்ணி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். முதல்ல ஒரு பெரிய பீஸாக கட் பண்ணிட்டேன், அதனால நான் உங்களுக்கு சொல்ல முடியல. நம்மளுக்கு இப்படி சாப்பிட்டாலே போதும். நம்ம சொன்ன மாதிரி சீனால தான் அதிகமாக விளையுது, கிட்டத்தட்ட பல மில்லியன் டன் கணக்கில் அவங்க வந்து விளைவிக்காங்க. இந்த பழத்தில் வந்து நிறைய சத்து நிறையவே இருக்குது. என்ன சத்துலாம் இருக்குது அப்படின்னா, விட்டமின் வந்து ஏ, அப்புறம் வந்து B6 இருக்குது, அப்புறம் CEK இவ்வளோ வந்து இருக்குது. இந்த இதில் விட்டமின்லாம் இவ்வளோ விட்டமின் இருக்குது. அப்புறம் வந்து மினரல்ஸும் நிறையா இருக்குது, மேங்கனீஸு, அப்புறம் மெக்னீசியம், பொட்டாசியம், இந்த மாதிரி மினரல்ஸும் நிறையா இருக்குது. அதெல்லாம் தாண்டி இது எதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இரத்த உறைத தன்மையாக அதிகப்படுத்தும்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புல
இப்போ எங்கேயாவது நமக்கு அடிக்கடி நம்ம ஏதோ ஒரு விளாடும் போது சின்ன குழந்தைங்க விளாடும் போது அடிபட்டுனா ரத்தம் நிறையா போயிட்டுருவோம். சிலருக்கு உடனே நின்றோம், சிலருக்கு நிறையா போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த பழங்கள், அந்த மாதிரி நேரங்களில் பொதுவாக இந்த பழங்கள் சாப்பிடும்போது அந்த ரத்த உறைத்த தன்மை வந்து அதிகப்படுத்தும். அது வந்து நம்மளுக்கு ரத்தப்போக்கு வந்து தடுத்துடும் ஈஸியாக, அதுக்கு உதவுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ட்ரோக் வராமல் இருக்குது, அதாவது நம்மளுக்கு வந்து நரம்பு மண்டலம் பாதிக்காமல் இருக்க அளவுக்கு ஸ்ட்ரோக் வராது. அப்புறம் வந்து இதய பிரச்சனைகள் வந்து நிறையா தடுக்குன்னு சொல்லுவாங்க. கேன்சர் வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை சொல்லுறது நம்ம டாக்டரில் நிறையா அப்படி இப்போ பொதுவாக நிபுணர்கள் எல்லாமே சொல்லாங்க, நான் சொல்லல, நிபுணர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால் இந்த பழத்தில் நிறைய சத்து இருக்குது, அதில் வந்து சந்தேகமே கிடையாது. இந்தியாவில் வந்து இது பெரும்பாலும் உற்பத்தி வந்து ரொம்ப குறைவு தான், வெளியிருந்தால் நம்ம இறக்குமதி பண்ணாங்க. தமிழ்நாட்டில் நீலகிரியில் இல்லாமல் ஒரு பரிசாத்த முறையில் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே தோட்டக்கலை பண்ணையில் வந்து இதை உற்பத்தி பண்ணி பார்த்துருக்காங்க, நல்லாவே விளையுது. அங்கேயுமே நம்ம சைடில் வேறு மற்றவங்க தோட்டத்தெல்லாம் போட்டிருக்காங்களா, எந்தளவுக்கு போட்டாங்க அப்படிங்கிறது தெரில. ஆனால் இது வந்து நல்ல சத்தான பழம் தான், அதில் சந்தேகம் கிடையாது. இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இது வாங்கும்போது 120 ரூபா, ஆனால் ஒவ்வொரு இடங்களையும் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா இதோட ரேட் 120, 180 வரைக்குமே இருக்குது, 220 வரைக்குமே இருக்குது, 250 வரைக்கும் இருக்குது. நெட்டில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ண முடியும். இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச ரேட்டு கம்மியாக இருக்குது, மற்ற இடங்கள் வந்து அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு நீங்கள் ஒரு புது தகவலை சொல்லணும் அப்படிங்கிறது, இந்த பழம் வாங்கணும்னு நம்ம எதர்ச்சியாக கிடைக்க போயிருக்கும்போது மற்ற பழங்களோட இதுவும் சேர்த்து வாங்கியிருந்தோம். அதனால் உங்களுக்கு ஒரு காட்டணும் அப்படிங்கிறத நம்ம ஊரில் கிடைக்குமான்னு தெரில. ஒருவேளை நீங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்றீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பிடல உங்களுக்கு புதுசாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஊரில் கிடைக்கணும் கூட அந்த தகவலை சொல்லுங்கள், ஏன்னா நம்ம ஊரில் கிடைக்கணும் நான் பார்க்கல. ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் என் வாழ்க்கையிலே இதை சாப்பிடுறேன். அதனால் உங்களுக்கு இதை பற்றி யாருமே தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.